மீன் வஞ்சிர மீன். ஆ பா பயங்கரமாக சுடுது. ஆஹா அந்த ஸ்மெல்லு போனவொன்னே அந்த சூடு சுட்டது கூட தெரியல. ஜான் நீ சொன்னது கரெக்டு, சூப்பராக இருக்குது ஜான், செம்மையாக இருக்குது மீன் குழம்பு. ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் மந்தவெளி. மந்தவெளியில் ஸ்ரீ காமாட்சி மெஸ் ட்ரௌசர் கடை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் இன்னைக்கு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, முக்கியமாக என் ஃப்ரெண்டு ஜான் சொல்லியிருக்காரு, ஜான் அவங்க டீம் அவங்க எல்லாருமே இங்கே சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பர், அதனால் நீங்கள் இங்கே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி உள்ளே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லாமா, வாங்க போகலாம். வந்துட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைமே அவர் ரொம்ப இம்ப்ரெசிவாக நல்லா கை நிறைய அள்ளி நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சாப்பிடும் போதே தெரியுது இங்கே உள்ள டேஸ்ட் எப்படி இருக்கோன்னு. சென்னையில் ஆர்ட் ஆஃப் சிட்டி மந்தவெளி, அந்த இடத்துல வந்து விறகடுப்பில் இவங்க ரொம்ப வருஷமாக, அதாவது 47 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 47 வருஷமாக வந்து அதே விறகை மெயின்டைன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியன்றதும் நம்மளுக்கு தெரியல, அதையும் அவர்கிட்ட கேட்போம். சரிங்களா ஐயா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சௌரியமா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்க, சூப்பர். இந்த விறகடுப்பு கான்செப்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? விறகடுப்பு ஆரம்பத்துலேருந்து நம்ம செஞ்சு பார்க்கட்டோம்னால அந்த இதுலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், விறக மற்ற கேஸ் அடுப்பில் செய்யறது விறகடுப்பில் செய்யறது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது, டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, விறகடுப்பில் செய்யும் போது டேஸ்ட் மட்டும் வராது உடம்புக்கு ஆரோக்கியமாக வரும்னு சொல்கிறாரு. அந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம், விறகடுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஐயா, இது 47 வருஷமாக நீங்களே பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நானே தான் பண்ணுவேன். நடுநடுவில் 1 வருஷம் 2 வருஷம் யாராவது 2-3 வருஷம் ஆளுங்க வச்சு பார்த்துருக்குறேன். ஓகே, ஆளுங்க வச்சு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆளுங்களுடைய இது இல்லாதனால நம்மளே விறகடுப்புனா யாரும் நிற்க மாட்டேன்றாங்க. கேஸ் அடுப்புனா அவங்க அது கூட 1 வாரத்துக்கு இருக்கிறாங்க, அப்புறம் நிற்க மாட்டேன்றாங்க, ஓடி போயிடுறாங்க. ஓகே, அதை நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ். சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த டவுசர் கடைன்னு எதனால வந்தது? நான் வேலை செய்யும்போது இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன், வெளியில் நிற்கும் போது அப்படி தான் நிற்பேன். இங்கே சுற்று வட்டாரத்தில் சாப்பாடு எங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லி யாராவது வெளியிலேருந்து வரவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் சொல்கிறவங்க வந்து அடையாளம் அந்த மாதிரி டவுசர் போட்டுக்கிட்டு இருப்பார், டவுசர் அண்ணாச்சி கடை அங்கே போங்க, டவுசர் கடை டவுசர் கடைன்னு சொல்லிட்டு கடைசியில் டவுசர் கடைன்னு பேரே வந்துருச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் அவார்டோட ஃபோட்டோலாம் நிறைய வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன? காரணம் எனக்கு பிடித்தமானவங்க, காமராஜர் வந்து பெரிய தலைவர், இவரோட கவிதை நட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அந்த கண்ணதாசனோட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அவரோட ஃபோட்டோவை இன்னும் வச்சுருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படமையை பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்கள் ஹோட்டல் எப்பயுமே ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், நல்லா சூப்பர் ருசியாக வரணும்னு எங்கள் சேனல் மூலமாக வாழ்த்துறோம். சந்தோஷம். இங்க பாருங்க, நம்ம ட்ரௌசர் கடையில், ட்ரௌசர் தாத்தா கடையில் பாருங்க, காடை சூடாக வந்துருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு வந்த ஃபீலே இல்லை, ஏதோ தாத்தா வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ரொம்ப சூப்பராக பேசுறாரு, நல்லா பழகிறாரு, நல்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லவா வாங்க. ஃபஸ்ட்டு எறால் குழம்பு, இவங்க சீ ஃபுட்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மட்டன் சிக்கன் எல்லாமே பண்ணுறாங்க, பட் சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப எஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு
எறா குழம்பு சாப்பிடுவோம். மீன் 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 வஞ்சிர மீன் ஆ ஆ பயங்கரமாக சுடுது. ஆஹா அந்த ஸ்மெல்லு போனவொன்னே அந்த சூடு சுட்டது கூட தெரியல. ரொம்ப தண்ணியாக இருக்குது குழம்பு. கொஞ்சம் திக்காக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் எறாத்தொக்கோட போகுமா? சாதத்தோட எறாத்தொக்க வச்சு ஃபஸ்ட்டு. ஆஹா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. எறா தொக்கோட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அது குழம்பு மாதிரி இல்லை, சூப் மாதிரி இருக்குது. அடுத்த மீன் குழம்பு போயிடலாமா? மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இந்த ஷீலா மீன் குட்டியான மீன்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. இந்த புளிப்பு அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு சான்ஸே இல்லை. அப்புறம் அந்த மீனோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கு. ஜூஸ் சூப்பர். மீன் குழம்புக்கு 100 marks கொடுக்கலாம். சூப்பராக இருந்தது ஜான், நீ சொன்னது கரெக்டு. சூப்பராக இருக்குது ஜான், செம்மையாக இருக்குது மீன் குழம்பு. சூப்பர் சூப்பராக சூப்பர் ஜான். தேங்க்யூ ஒரு நல்ல இடத்த ரெஃபர் பண்ணதுக்கு. மீன் இன்னும் சூடு ஆறுற மாதிரி இங்கே பாருங்க அப்பா எவ்வளோ தடியாக போட்டிருக்காங்க. ஆவி பறக்குது பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்க. நல்ல எனக்கு மீன் குழம்பு இன்னொரு முறை சாப்பிடும் போல இருக்கு. கொஞ்சம் குழம்பு மீனையும் வச்சு சாப்பிடுவோம். குழம்பு மீன் ஐயோ ஆஹா 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 செம்ம ஃப்ரெஷ். அதனால தாங்க குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டு. இந்த ட்ரௌசர் தாத்தா வந்து போய் அவரே வந்து மீனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாராம். இந்த வயசுலேயும் அவரே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர்றாரு கடைக்காக. இப்போ கொஞ்சம் ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சூடு அடங்கவே இல்லைங்க, செம்ம சூடு. ஒரு பீஸ் போயிடலாம். அப்படியே இருக்கேண்ணே வஞ்சிரம் செம்ம ஃப்ரெஷ், ஃப்ரெஷ்ஷோ ஃப்ரெஷ். அப்படி ஒரு டேஸ்ட்டு. இவங்க மசாலா நார்மலாக தான் போட்டிருக்காங்க, பட் ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக இருக்கனால டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகுது. இன்னொரு பீஸ் போவோம். ஆஹா ஆஹா தரணி உனக்கு இந்த மாதிரி மீன் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் உன்னை இங்கே கூப்பிட்டு வரேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு, ரொம்ப அருமையான டேஸ்ட்டு. எனக்கு இந்த குழம்புல உள்ள மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃப்ரெஷ். என்ன ருசியாக இருக்குது தெரியுங்களா? ஒரு பெரிய பைட்டா போயிடும். ஆஹா இன்னைக்கு ஒரு சம வேட்டை தாங்க. ஜான் நீ மட்டும் காரணம் இல்லை இதுக்கு, உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸை சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்காங்க கைஸ். ரொம்ப சூப்பரான இடத்த ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே அருமை. அடுத்தது நாம் மட்டன் குழம்பு. கொஞ்சம் மட்டனுக்கு போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது மட்டனை பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக சீ ஃபுட் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு மட்டன் சிக்கன் சாப்பிட்றதோட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காதுங்க. சில சென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கனால மட்டன் சிக்கன் மேலே அவ்வளோ இது இருக்காது. பட் இவங்களோட மட்டன் எப்படி இருக்குது பாருங்கள். மட்டன் சுக்கா கொடுத்துருக்காங்க, நல்லா குட்டி குட்டியாக க்யூட்டாக அரிஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு மட்டும் சாப்பிடுவோம். ஒரு நார்மலான மசாலாவை போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ஓகோன்னு இல்லை, அதுக்குன்னு மோசமும் இல்லை. சாப்பிட்லாம் மட்டன். மட்டன் நல்லா சவுக்கு சவுக்குன்னு மென்று சாப்பிட்ற மாதிரி அருமையாக வச்சுருக்காங்க. விறகடுப்பில் செஞ்ச ஃப்ளேவரில் உள்ள மட்டன் வந்து நல்லா தெரியுது. சூப்பர்.
நம்ம ஒரு பைட்டு மட்டன் சுக்காவோட போயிடுவோமா. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மட்டன் சுக்காவுக்கு 100 marks, ஃபிஷ் ஃப்ரைக்கும் 100 marks, வேற லெவல். மட்டனில் செஞ்சேன் கோலா உருண்டை பாருங்க உள்ள எப்படி இருக்கு. ஆஹா, ஃப்ளேவர் அருமையாக இருக்கு. ஆஹா ஆஹா, உள்ளே நல்லாயிருக்கு, மேலே கொஞ்சம் கரிஞ்சிருக்கு, அதனால் மேலே கொஞ்சம் கசக்குது. உள்ளே உள்ள மசாலாவை ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கணும், இவங்க கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டாங்க, அதனால் கோலா உருண்டை வெளியில் கருகி போயிருக்கு. உள்ளே அந்த மசாலா சூப்பராக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் கருகாமல் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ என்ன போகலாம், சிக்கன் குழம்புக்கு போகலாமா? சிக்கன்லேயும் மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா அருமையாக இருந்திருக்கும். சிக்கனுக்கு நம்ம கொஞ்சம் மீனே வச்சு சாப்பிடுவோமா? ஆஹா, மீன் நல்லா இருக்குங்க, சம தூக்கலாம் இருக்கு. இவங்ககிட்ட சீ ஃபுட்ஸ் வந்து வேறு லெவல். மட்டன் சிக்கன் வந்து கொஞ்சம் ஆவரேஜ், அவ்வளோதான். அடுத்தது கடைக்கு போவோமா? இங்கே பாருங்கள், காடையில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இதில் ப்ரோட்டீனோட லெவல் அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைங்க எல்லாருமே காடையை நல்லா விரும்பி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. காடை தான் இப்போ வந்து ஃப்ரை எல்லாமே வருது. காரையோட செஸ்ட்டை மட்டும் எடுத்து இப்போ ஒரு கடி கடிப்போமா எப்படி இருக்குன்னு. ஆஹா, காடை மசாலாவும் ஒரு ஆவரேஜான மசாலா தான், பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக வரும். கொஞ்சம் சிக்கன் கிரேவியோட அந்த காடை கிரேவியும் சேர்த்து மசாலா கம்மியாக இருக்கு, நல்லா அதில் போட்டு சாப்பிட்றேன். ஃபைனலாக ரசத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் எறாத்தொக்கோட போயிடுவோம், எறாத்தொக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கும். அடாடாடாடா, இந்த எறாத்தொக்கோட சாப்பிடும் போது ரசம் சாதம் சூப்பராக இருக்குங்க. இந்த எதுக்கு மீன் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இந்த ரசத்துக்கு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். 2 உப்பு அதிகம், அது மட்டும் கம்மி பண்ணாங்கன்னா டேஸ்ட் வேறு லெவல். மட்டன் சுக்காவோட ஒரு பீஸ் போய்டும், நல்லா சூப்பராக வந்திருக்கேன். சாப்பிடும்போது எப்படி இருக்குது தெரியுங்களா, மட்டனோட அந்த ரசம். இங்கே வந்தால் ஒரு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி இல்லாமல் ஒரு தாத்தா கையால் சாப்பிட்ற மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்லாம். சீ ஃபுட்டை நம்பி 100% வாங்க, சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டன் சிக்கன்லாம் கொஞ்சம் மசாலா லெவல் கம்மி, அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும், மற்றபடி சூப்பர். வியூவர்ஸ், இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல்லேருந்து சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ், பாய்.